வெங்கடேசாயிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை மற்றும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வைபவமாக துவங்கியது ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம் தங்க திருச்சியில் மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர் திருமலை திருப்பதி தேவஸ்தான திருப்பதி நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்ற யுவர் ஈவோ நிகழ்ச்சி சுட்டரிக்கும் வெயிலை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்ய ஏற்பாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் திருநாள் விழா இரட்டை பிரபை வாகனத்திலும் கருடன் மீதும் உலா வந்த ஸ்ரீ பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணி தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற போர்வை களைதல் மட்டையடி மற்றும் தீர்த்தவாரி வைபவங்கள் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற நான்கு கருட சேவை சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் ஸ்ரீ வட்டப்பாறையம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம் முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள் திருமலை மற்றும் திருப்பதியில் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் சிறப்பாக துவங்கியது திருமலை ஸ்ரீ எழுமலையான ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருச்சி சேவை விமர்சையாக நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடத்தப்படும் உற்சவத்தின் முதல் நாளான இன்று திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து தேவஸ்தான ஜெயர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை தங்க திருச்சியில் குலுவருக்கச் செய்து ஆலயத்திலிருந்து சுமந்து வந்தனர் கலியுக தெய்வமான ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு வைகானச ஆகம முறைகளை வகுத்து தந்த பாஷ்யக்காரரை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர் நுழைவு வாயில் ஆராதனையோடு மாட வீதியில் புறப்பாடு கண்ட உடையவரை கோயில் யானைகள் முன்னே செல்ல திருக்குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்தனர் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர் இதேபோல் திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம் துவங்கியதை அடுத்து ஸ்ரீ ராமானுஜருக்கு விசேஷ அலங்காரம் செய்து கேடயத்தில் அமர்த்தி கோயிலிலிருந்து உலா புறப்பட்டனர் இரு குடை சேவையோடு காட்சி கொடுத்த எம்பெருமானாருக்கு ஆரத்தி காட்டி கோயிலை சுற்றி வலம் வந்து வெளியே எழுந்தருளச் செய்தனர் கோயில் யானைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் உலா வந்த சுரே ராமானுஜரை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு சேவித்தனர் திருப்பதியிலிருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் இன்று யுவர் ஈவோ நிகழ்ச்சி நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய செயல் அலுவலர் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு திருமலைக்கு வரும் பக்தர்களுக்காக மாட வீதிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சுவாமி தரிசனத்திற்கு காத்திருக்கும் பக்தர்களுக்காக குடிநீர் உணவு ஆகியவை வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதையடுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பக்தர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை செயல் அலுவலர் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை அதிகாரிகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாள் இரட்டை பிரபை வாகனத்திலும் கருடன் மீதும் அமர்ந்து திருவீதி புறப்பாடு கண்டருளினார் நான்காம் திருநாளன்று காலை பகலவன் உதித்து எழுவதற்கு முன்னதாக பிரம்ம முகூர்த்தத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி இரட்டை பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திலிருந்து சுமந்து வந்தனர் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கொட்டு முழக்கத்துடன் உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர் காசு மாலையுடன் அர்த்தச்சந்திர பதக்கம் நீலநாயக்க பதக்கம் அணிந்து முத்துவளைய கிரீடத்துடன் மாணிக்க அபயம் காட்டியபடி சுரீ நம்பெருமாள் அருள்புரிய பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் நான்கு சித்திரை வீதிகளில் உலா வந்த சுரை நம்பெருமாள் மீண்டும் கோயிலை அடைந்ததும் திருவந்திக் காப்பு நடத்தப்பட்டு வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர் அன்று மாலை ஆரிய வைஷ்யாள் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி இருந்த நம்பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் மலர்ச்சரங்களை சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர் இதையடுத்து பெரிய திருவடியான சுரை கருடன் மீது உற்சவர் எழுந்தருளி காட்சி கொடுத்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து மேலூர் வழியாக புறப்பட்டனர் வடக்கு சித்திரை வீதி கீழ சித்திரை வீதி தெற்கு சித்திரை வீதிகள் வழியே பிரிய பக்தன் மேல் அமர்ந்தபடி வந்த சுரே நம்பெருமாளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்ய ஆலயத்தை நோக்கி சென்றார் பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பார்த்த சாரதி பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக போர்வை களைதல் மட்டையடி உற்சவம் மற்றும் தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது ஒன்பதாம் திருநாளன்று காலை ஆளும் பல்லாக்கில் உற்சவர் பார்த்த சாரதிக்கு வண்ணப்பட்டு வஸ்திரங்கள் போர்த்தி திருமுகம் மட்டும் காட்சி கொடுக்கும் வகையில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர் பக்தர்கள் உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் வேத கோஷ்டியும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர் இதையடுத்து போர்வை கலைதல் நிகழ்ச்சி நடைபெற்றது எம்பெருமானின் திருமேனி மீது போர்த்தப்பட்டிருந்த வஸ்திரங்களை அர்ச்சகர் கற்பூர ஆரத்திகள் காட்டி ஒவ்வொன்றாக களைய ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கை சுழற்றியபடி இருக்க பக்தர்கள் மெய்மறந்து வைபவத்தை தரிசித்தனர் பின்னர் ஸ்ரீ பார்த்தசாரதி சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி அருள்வாலித்தார் இதையடுத்து உற்சவருக்கு தேங்காய் பழத்துடன் மலர் சரங்கள் சமர்ப்பித்து ஏராளமானோர் கற்பூரம் காண்பிக்க நிலை கண்ணாடியில் தன் அழகை பார்த்தபடி உற்சவர் கோயிலை நோக்கி புறப்பட்டார் அங்கு வீதி உலா சென்று வந்த சுவாமியை ஆலயத்திற்குள் நுழைய விடாமல் உபயநாச்சியார்கள் திருக்கதவுகளை மூடிக்கொண்டு ஊடல் கொள்ளும் மட்டையடி உற்சவம் நடத்தப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி முன்னும் பின்னுமாக சென்று நுழைவு வாயில் வழியாக ஆலயத்திற்குள் செல்ல ஒவ்வொரு முறையும் திருக்கதவுகள் மூடப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வார் தாயார்களை சமாதானம் செய்ததும் உபயநாச்சியார்களை எம்பெருமான் அருகே நிறுத்தி தெய்வங்களுக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ நம்மாழ்வாரும் இருக்க அவருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது இதையடுத்து கைரவினி புஷ்கரணி மண்டபத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது நீர் நிரப்பப்பட்டிருந்த பாத்திரத்திற்கு சம்பிரோக்ஷனம் செய்ததும் வேத மந்திரங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ஸ்ரீ கள்ளர்புரான் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி நான்கு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பெரிய திருவடியான கருடன் மீது உற்சவர் கள்ளர் பிரானை சர்வலங்காரத்தோடு பரமபத கோலத்தில் அமர்த்தியிருந்தனர் இதேபோல் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் திருப்புளியங்குடி ஸ்ரீ வேந்தர் நத்தம் ஸ்ரீ எம் இடர் கடிவான் உற்சவர்களையும் விசேஷ அலங்காரத்துடன் பெரிய திருவடிகள் மேல் அமர்த்தியிருந்தனர் வெள்ளி அன்னப்பறவை வாகனத்தில் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஜிஎர் சுவாமிகள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவர்கள் எதிர் சேவையாக நின்ற ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கும் திருக்காட்சி தர ஆரத்தி காட்டி பெருமாள்களை ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வந்தனர் இதையடுத்து கோயிலின் வெளியே நான்கு கருட வாகனங்களில் பெருமாள்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றான கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயில் சித்திரை திருவிழா நிறைவாக ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ சக்கரபாணி மற்றும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் ஆகியோர் தனித்தனி புஷ்ப பல்லாக்குகளில் வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர் இதையொட்டி கோயில் முன்பு வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப வாகனங்களில் உற்சவர்கள் ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ சக்கரபாணி மற்றும் சக்கரவர்த்தி திருமகனை சர்வலங்காரத்துடன் புஷ்ப பல்லாக்குகளில் எழுந்தருளச் செய்தனர் உற்சவ மூர்த்திகள் முன்பு வாத்தியக்காரர்கள் மல்லாரி இசை இசைத்தனர் சர்வாபரணங்களுடன் அணிந்து உற்சவ தெய்வங்கள் அழகாக காட்சி தர பொதுஜன சேவை நடைபெற்றது நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களின் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர் சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை தியாகராஜ சுவாமி கோயிலில் சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனுக்கு கொடியேற்றத்துடன் உற்சவ விழா துவங்கியது சிவாலய வளாகத்தில் இருக்கும் அருள்மிகு வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் உற்சவருக்கு மலர் கிரீடம் சூட்டி ஆபரணங்களுடன் பச்சை பட்டுடுத்தி அலங்காரம் செய்து மேடை மீது அமர்த்தியிருந்தனர் கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர் பிறகு சன்னதியில் இருந்து கொடிப்பட்டம் கலசங்கள் ஆகியவற்றை சுமந்து வந்து அம்மன் சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரப் பகுதியை அடைந்தனர் பிறகு கொடிக்கம்பத்திற்கு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் இதையடுத்து கொடிப்பட்டத்திற்கு மாவிலையுடன் மாலை கட்டி அலங்கரித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர் தொடர்ந்து கம்பத்திற்கு பட்டு வஸ்திரம் கட்டி புனித நீர் ஊற்றி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் உடுக்கை முழங்க வேத மந்திரங்கள் ஓதி மகா ஆரத்தி காட்டப்பட்டது பின்னர் உற்சவர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை சுமந்தபடி வந்து சப்பரத்தில் கொலுவிற்கு செய்து ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர் மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு திருவடி திருமஞ்சனம் மற்றும் பல்லாக்கு பவனி நடைபெற்றது வளாகத்தில் உள்ள ஹயக்ரீவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை ஒற்றை வஸ்திரம் கட்டி எழுந்தருளச் செய்து நட்சத்திர தீபம் காண்பித்து திருவடி திருமஞ்சனத்தை துவக்கினர் சுவாமியின் திருவடிகள் மற்றும் சடாரிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது பின்னர் உற்சவ மூர்த்திக்கு பட்டு வஸ்திரம் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமணிவித்து கையில் அஸ்திரமும் கோதண்டமும் தந்து அலங்காரமும் செய்து பல்லாக்கில் நிறுத்தி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர் புன்னகை தவழும் திருமுகத்தோடு சக்கரவர்த்தி திருமகன் அழகாக அருள்பாலிக்க ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர் பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்தி முன்பு பாராயணம் செய்ய பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி சுவாமி ஆலய சித்திரை பிரம்மோற்சவ விளையாற்றி திருவிழாவையொட்டி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு கண்ணாடி பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் தெய்வ திருவுருவங்களை வண்ணமின் விளக்குகளால் அழகாக அமைத்திருந்தனர் ஆலய உள்வளாகத்திலிருந்து கண்ணாடி பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பக்தோசத பெருமாளை செய்து வந்தனர் வண்ண நறுமண மலர் மாலைகளுடன் பலவித ஆபரணங்களும் நவரத்ன நீள்முடி கிரீடமும் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் காட்சி தர அவருக்கு எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருந்தனர் கோயிலின் வெளியே வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு இரு குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல கண்ணாடி பல்லாக்கில் உபயநாச்சியார்களோடு வலம் வந்த உற்சவரை ஏராளமானோர் தரிசிக்க அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது பிறகு உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரங்கள் வழியே சுமந்து சென்று சன்னிதானத்தின் முன்பு நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடநந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் பெருமான் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்தனர் மேடை மீது எழுந்தருளி இருந்த ஸ்ரீ முனியாண்டிக்கு அர்ச்சனை செய்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து முதலில் நாக தேவதைகளோடு வீற்றிருக்கும் விநாயகருக்கும் கோயில் மூலவரான முனியாண்டி சுவாமிக்கும் அதை தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர் பின்னர் வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஆயிரத்து எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக கோயிலில் இருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஆயிரத்து எட்டு பக்தர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நிறைவாக அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர் பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சைப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் வேப்பிலை மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து மகாகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவத்தையொட்டி கருட சேவை நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் அன்னப்பட்சி மீது உற்சவரசுரை பெரியாழ்வாரை பட்டாடை கட்டி காசு மாலையுடன் காரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர் அலங்கார மண்டபத்தில் பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த உற்சவரசுரை மாதவ பெருமாள் சர்வாபரணங்கள் அணிந்து தங்க கிரீடத்துடன் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்தார் எம்பெருமானை கைகளில் சுமந்தபடி பெரிய திருவடியும் வண்ணப்பட்ட அடையுடன் மாலைகள் அணிந்து காட்சி தந்தருளினார் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க எதிர் சேவை சாதித்தபடி உற்சவர் சுரை பேயாழ்வார் முன்னே செல்ல ஸ்ரீ மாதவ பெருமாளுக்கு ஆரத்தி காட்டி வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர் இதையடுத்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஆலயத்தின் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளச் செய்தனர் பிறகு பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு மலர்ச்சரங்கள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் மங்கள வாத்தியங்களோடு ஸ்ரீ மாதவ பெருமாளின் திருவீதி புறப்பாடு துவங்கியது ஏராளமான பக்தர்கள் உற்சவரை தரிசிக்க அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது இரு சேவையோடு ஸ்ரீ மாதவ பெருமாளின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சவுடேஸ்வரி அம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பம் சுருள்வாழ் சுழற்றுதல் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளோடு முன்னே செல்ல இளைஞர்கள் பாரம்பரிய நடனமாடியபடி பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர் பிறகு கோயிலில் முக்கோண கம்பத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டதும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கும் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ராமலிங்கேஸ்வரருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோயில் உற்சவத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்களோடு அழகிய சிங்கர் வேதி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆலயத்திலிருந்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமையதராக உற்சவர் அழகிய சிங்கரை கேடயத்தின் மேல் நிறுத்தி இரு குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி மாடவீதி வழியாக உலா வந்த உற்சவர்களுக்கு ஏராளமானோர் கற்பூர் ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் ராஜகோபுரம் முன்பு எழுந்தருளிய தெய்வங்களுக்கு கற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது சர்வலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அழகிய சிங்கரை பக்தர்கள் சேவிக்க அவர்களுக்கு சடாரி சாதித்து மீண்டும் கோயிலை நோக்கி புறப்பட்டனர் வேதாரண்யம் அடுத்த மறைஞாய நல்லூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மேலமரைக்காடார் கோவில் வளாகத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வாராகியம்மன் சன்னதி குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சமேத மேலமரைக்காடார் கோயில் வடபுறத்தில் புதிதாக ஆலயம் எழுப்பப்பட்டு அதில் அருள்மிகு வாராகி அம்மனையும் சப்த கன்னியரையும் பிரதிஷ்டை செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்திற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர் மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர் பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர் அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகளோடு திரிசூலம் மற்றும் பூங்கரகங்களை சுமந்தபடி முன்னே செல்ல கோயில் முன்பு தூக்கு தேரில் அம்மனை கொலுவருக்கச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர் வண்ண சேலைகளாலும் மலர் மாலைகள் மற்றும் எலுமிச்சை மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரில் வீற்றிருந்த அம்மனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் ராயனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமானோர் பால்குடம் மற்றும் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள் உடுக்கைகள் முழங்க விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டிகளையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஆலய கிணற்றிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர் ஊரின் பல்வேறு வீதிகளை சுற்றி வந்து கோயிலை அடைந்ததும் தீச்சட்டிகளை ஆலயத்தின் முன்பு வைத்தும் பால் குடங்களை ஆலயத்தின் உள்ளே கர்ப்ப கிரகத்திலும் சேர்ப்பித்தனர் பிறகு கோயில் பூசாரி பால் குடங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் மற்றும் அம்மன் முகம் பதித்த பூங்கரகத்திற்கு கற்பூராரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும் ஆன்மீக தொடர்கின்றன நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் கருட சேவையும் திருக்கோடி தீபம் ஏற்றுதலும் வைபவமாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு கருடாழ்வார் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர் தொடர்ந்து உற்சவ மண்டபத்திலிருந்து திருக்கோடி தீபத்தை ஏற்றி வந்து தங்கக்கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் மற்றும் உற்சவருக்கு திருக்கோடி தீபாரத்தி காட்டப்பட்டது பின்னர் உபயதாரர்கள் முன்னே செல்ல கருடாழ்வார் மீது எழுந்தருளிய உற்சவர்களை சுமந்து கொண்டு பிரகார புறப்பட்டனர் கோயிலை சுற்றி வலம் வரும் வேளையில் பரிவார தெய்வ சன்னதிகளில் வீற்றிருந்த தெய்வங்களுக்கு திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது பின்னர் கோயிலின் வெளியே வந்து தீப கம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேயருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றியதும் கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு காட்சி கொடுத்த உற்சவருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர் தொடர்ந்து வையாளி சேவையுடன் உற்சவர்களை அலங்கார மண்டபத்திற்கு சுமந்து சென்றனர் திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவாலய வளாகத்தில் நவ கலசங்களை மீது பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து கலசங்களுக்கு பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர் பிறகு கோயிலில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கு காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர் சனகாதி முனிவர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை சேவித்தபடி இருக்க மாவுகரைசல் மஞ்சள் அபிஷேகப்பொடி உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பிறகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மூர்த்தி நாயக்கன்பட்டியில் உள்ள அருள்மிகு சூடம்மாள் அம்மன் கோவிலில் சூரிய பூஜை விழா நடைபெற்றது அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு கருவறையில் சூல வடிவில் அருளும் சூடம்மாள் அம்மனுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பிறகு வண்ணமலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர் பகலவன் தனது கதிர்கள் கொண்டு அம்மனை தரிசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சூரிய பூஜையில் பங்கேற்று தரிசிக்க மூலவருக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது சென்னை மேற்கு சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி புஷ்ப யாகமும் அதனை தொடர்ந்து புஷ்ப பல்லாக்கு பவனியும் நடைபெற்றது ஆலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மேடைகள் மீது ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோருடன் உற்சவரஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சப்பரத்தில் சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆச்சாரியார் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் குலுவிற்க செய்து புஷ்பயாக மகோத்சவத்தை துவக்கினர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு நறுமண மலர்களால் உற்சவ மூர்த்திகளுக்கு புஷ்பயாகம் சிறப்பாக நடத்தப்பட்டது பின்னர் வாகன மண்டபத்திலிருந்து கேடயத்தின் மேல் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பிரகார உலா புறப்பட்டனர் நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்களை வெளியே சுமந்து வந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் குலுவிற்கச் செய்தனர் சர்வாபரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களின் புஷ்ப பல்லாக்கு வீதி உலா துவங்கியது சர்வலங்காரத்துடன் உலா வந்த உற்சவர்களை சிறிய திருவடி சன்னதி முன்பு நிறுத்தி அஞ்சனை மைந்தனுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது பின்னர் மீண்டும் பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வங்களின் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்று நிறைவாக கோயிலை அடைந்தது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் மூலவருக்கு விசேஷ அலங்காரமும் நடைபெற்றது மூலவர் அருள்மிகு கங்கையம்மனுக்கு வண்ணப்பட்டுச் சேலை கட்டி கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் கொடிமரம் முன்பு மேடை மீது அம்மன் உற்சவ மூர்த்திகளை கொலுவிறுக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர் குங்குமக்கரைசலால் அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பிறகு பட்டுச்சேலைகள் கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து தூபத்துடன் பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவத்தின் நிறைவாக பஞ்சமூர்த்திகளுக்கு சாந்தி பூஜை நடைபெற்றது சிவாலய வளாகத்தில் அருள்மிகு விநாயகர் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளையும் அஸ்திர தேவரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர் பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது இதனிடையே கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பஞ்சமூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் செய்தனர் இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி மல்லிகை மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தனர் இதையடுத்து மந்திர உச்சாடனங்களோடு உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து மகாகர்பூர ஆரத்தி காட்டப்பட்டது புதுச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு முத்துப்பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து இருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லாக்கில் ஸ்ரீ லட்சுமணர் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர் பட்டாடைகளோடு பலவித ஆபரணங்களும் தலைப்பாகை கிரீடங்களும் அணிந்தபடி தசரதன் மைந்தர்களும் ஜனகன் மகளும் அழகாக காட்சி தந்தருளினர் கோதண்டங்களை ஏந்தியபடி ராமலட்சுமணர்கள் அருள்புரிய முத்துப்பல்லாக்கில் ஊர்வலம் வந்த தெய்வங்களுக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர் மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள் திருமலை மற்றும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் வைபவமாக துவங்கியது ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம் தங்க திருச்சியில் மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர் திருமலை திருப்பதி தேவஸ்தான திருப்பதி நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்ற யுவர் ஈவோ நிகழ்ச்சி சுட்டரிக்கும் வெயிலை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்ய ஏற்பாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் திருநாள் விழா இரட்டை பிரபை வாகனத்திலும் கருடன் மீதும் உலா வந்த ஸ்ரீ பெருமாள் சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற போர்வை கலைதல் மட்டையடி மற்றும் தீர்த்தவாரி வைபவங்கள் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளர்பிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற நான்கு கருட சேவை சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் ஸ்ரீ அம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம் ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன ॐ नमो वेङ्कटेशाय कटेशं ननाथो दनाथ सदा व्यं कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ